அப்பா கழுவு, அப்பா கழுவு. அப்பா காஞ்சி போச்சுப்பா, சீக்கிரம் கழுவி விடுப்பா. காஞ்சி போச்சுரா, கழுவி விடுறா. நான் ஏன் கழுவி விடணும்? ஏன் கழுவி விடணும்? நாலு இட்லி திங்கிற வயசாச்சுல, உனக்கு நீயே கழுவிக்க தெரியாதா? இன்னைக்கு நீயே கழுவிட்டு நீயே பள்ளிக்கூடம் போடா. இங்க பாரு, ஆடு மாடெல்லாம் கழுவிட்டா தெரியுது, போட. பாய முடுறா, இப்ப கழுவிட போறியா இல்லையா? இவ்வளவு பேசுற இல்ல, நீ கழுவிட வேண்டியதானே? பாட்டி வேண்டாம்ப்பா, அது ஒழுங்காவே கழுவாது, நீயே வந்து கழுவிடுப்பா. டேய், நீயும் அப்ப மாதிரியா தாண்டா இருக்க. ஆறு வயசு வரைக்கும் உங்க அப்பனுக்கு நான் தான் கழுவி விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு புள்ள, இப்படி ஒரு பேரன், வீட்டுல ஒரு மருமக இருந்து எனக்கு பணிவிட செய்யணும். வயசான காலத்துல காசி ராமேஸ்வரனு போலான்னு பார்த்தா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கழுவியே என் காலத்தை ஓட்டணும்னு கடவுள் என் தலையில எழுதி இருக்கான். அப்பா காஞ்சி போச்சுப்பா, சீக்கிரம் வந்து கழுவி விடுப்பா. ஒழுங்க கழுவுல, பெட்டக்ஸ்ல ரெண்டு போடுவேன். டேய் கிரி, நான் இன்னும் போகவே இல்ல, எப்படிடா கழுவுறது? முதலாளி நீங்களா? வீட்டுல இருக்க முதலாளி. ஓ, நீங்க வீட்டுல இருந்து போன் பேசுறதுக்கு இல்ல முதலாளி, இந்த கிளம்பிட்ட முதலாளி, இந்த கிளம்பிட்ட முதலாளி. இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள கடை திறக்கலாம், ஓம் பெட்டக்ஸ்ல நான் ரெண்டு போடுவேன். சரி முதலாளி, சரி முதலாளி. சொல்லுங்க என்ன வேணும் எனக்கு? அது சொல்லுங்க. அது வந்து ஓகே ஓகே, புரிஞ்சு புரிஞ்சு. ஹலோ அரவ், இதாங்க நான் காவியா தான் பேசுறேன். உங்களுக்கு இன்னைக்கா? ஏ இன்னைக்கு வேணாண்டா. ஹலோ, பேசி முடிச்சிட்டீங்களா? 100 ரூபீஸ் கொடுங்க. சொல்ல. ஒரு பெரிய மனுஷன் இருப்பான, அவனுக்கு இன்னைக்கு வேலை செய்யற மூடு இல்லையா? அண்ணே அப்பே வந்துட்டான் சார். வந்துட்டான? எங்க ஆள காண? அப்பே வந்துட்டா சார். டேய் என்னடா டேபிளா இது? ஓ வீட்டு குப்பை தொட்டியடா, இவ்வளவு அழுக்கா இருக்கு. நானும் இதே தான் சொன்னேன் முதலாளி. என்ன நம்ம கடை நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். என்ன முதலாளி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நாளையில இருந்து லேட்டா வந்த அடி உனக்கு விழுகும்டா. அதுவும் எனக்கு தானே? பா போய் வேலையை பாரு.
மனசுக்குள்ள ஒருத்தனுக்கு அஜித், ஒருத்தனுக்கு விஜய் நினைப்பு. அத கமலஹாசன் சொல்றாரு. டேய் ஹரி, முதலாளி ஒரு மசாலா தோசை, ஒரே ஒரு டீ வாங்கிட்டு வா போ. டேய் போடா. போற முதலாளி. ஒரு மசாலா தோசை, ஒரே ஒரு டீ. ஒரு மசாலா தோசை, ஒரே ஒரு டீ. டேய் ஒரே ஒரு டீ, ஒரு டீ. ஒரு மசாலா தோசை, ஒரே ஒரு டீ. ஒரு மசாலா தோசை, ஒரே ஒரு டீ. ஒரு மசாலா தோசை. என்ன அந்த பக்கம் கேக்குறேன்ல அக்கா, இந்த மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஓ, அவ்வளவு ரொம்ப நல்லா தெரியுமோ? எனக்கும் தெரியும். சரி, சாயங்காலம் வரும்போது நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லு. ஏய் நில்லு. உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். சுரேகா. சரி போ. என்னடா முழிக்கிற? மசாலா தோசை இங்க கொண்டாந்து வையே. மசாலா தோசை கேட்டீங்களா? முதலாளி முதலாளி, இந்தாங்க சாவி. நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கடா முதலாளி. ஆ, இன்னைக்கு எனக்கு சம்பளம் தரேன்னு சொன்னீங்க. அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்டுறா. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இந்தா முதலாளி, 5000மா. என் சம்பளம் 6000. அது டைமுக்கு வந்து கடத்துறான் பத்தியா, அவனுக்கு உனக்கு இல்ல. நீ லேட்டா வந்த ஒவ்வொரு நாளும் 100 100 கட்டுறா. இனிமேலாவது ஒழுங்கா டைமுக்கு வந்து கடை திறக்க பாரு, இல்லனா மொத்த சம்பளம் போயிரும்டா. முதலாளி, உனக்கு என்ன? எனக்கு இன்னைக்கு சம்பளம் தரேன். நீங்க என்னடா என்ற சம்பளத்தை கட் பண்ணாம குடுக்கறானே பாக்குறியா? உன் சம்பளத்தை கட் பண்ணேன்னு வச்சுக்க, தலை சுத்தி கீழே விழுந்துருவடா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை, நாளையில இருந்து டைமுக்கு வந்து கடை தர. சரிங்க. டைமுக்கு வரல, ஓ ஜம்மலம் கட்டறா. நான் மாட்டறேன். நீங்க பாலை டைம்க்கு வந்து கடை தரங்க. சரி மாமா. குட் நைட் மாமா. டேய் ஹரி, 6000 ரூபாயில 1000 ரூபாய் புடிச்சு கொடுத்தா எப்பறா குடும்பத்தை நடத்துறது? ஆமாணே, உனக்கு 1008 செலவு இருக்கும். இவன் கரெக்ட்டா 1ஆம் தேதி சம்பளம் குடுக்குறேன். இன்னைக்கு தேதி 15 ஆயி போச்சு. சொந்தமா சாவி ரிப்பேர் கடை வச்சிருக்கையில கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லடா. நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆமா, காலையில சீக்கிரம் வந்து கடை திறக்க வேண்டியதானே. அப்படி என்ன உனக்கு வேலை? உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தெரியும். காலையில் பிள்ளைகளை எழுப்பணும், ஆய் போனால் கழுவணும், குளிப்பாட்டணும், சோறு ஊட்டணும், ட்ரெஸ் பண்ணணும், ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வரணும். உனக்கு என்ன ஒண்டி கட்ட? அடையானே, இவன் கொடுக்குற 4000 ரூபா எனக்கு 4 நாளைக்கு கூட பத்த மாட்டேங்குது. இந்த ஊருக்கு வந்து 6 மாசமாக ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதாவது 6 மாசமாக கஷ்டப்படுறேன். நான்லாம் 4 வருஷமாக நாய்படாத பாடுபடுறேன். நான் என் பைசா பிரயோஜனம் இல்லை. ஆமாம், உனக்கு அப்போ எவ்வளோ சம்பளம்? 5000. இப்போவும் அதானே வாங்குற? அதைத்தானே முதர்ந்தே சொல்லிக்கிருக்கேன். இருட்டில் காது கேட்கலையா? என்னது 11 o'clock ஷோவா? வேண்டாமே ப்ளீஸ், நீ சொன்னா எங்க கேக்குற? ஓகே சரி போலாம். அந்த பொண்ணு தனியா தான் தங்கிருக்க, கூட யாரும் இல்ல, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. வீடு எந்த ஏரியா? ஊமக்குளம் பக்கத்துல. அதானே அந்த சாக்கடை எல்லாம் ஓடுதுல, அங்கதான். அந்த சாக்கடை நாத்தம் இங்க வரைக்கும் அடிக்குது. அது சாக்கடை நாத்தல்லே, நீ சாப்பிடுறிய சாம்பாரு 3 நாளைக்கு முன்னாடி வச்சது. Ah!
கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ளீஸ். டெய்லி இதே மாதிரி தான் சொல்ற. எனக்கே கவலை இல்ல, நீ என்ன இவ்வளவு கவலைப்படுற? அவ எப்படி என்ஜாய் பண்ற? நம்ம எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டா. நம்ம எல்லாம் என்ன ஏன் சேக்கற? என் வாழ்க்கையில நல்லா தான் போயிட்டு இருக்கு, உன்னையோட போய் என்ன ஏகமாறு பண்ற? உனக்கு இந்த வயசுல அதெல்லாம் தேவையா? முடிஞ்சிருச்சு. அது எப்பவோ முடிஞ்சிருச்சு, படத்துக்கு ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி. பவுடர் டப்பா. அண்ணே என்னடா இந்த ஃபேன் எடுத்துக்கட்டுமா? பெரிய பொருள் எல்லாம் எடுக்காத, மூட்டைக்குள்ள போற மாதிரி குட்டி பொருளா எடு. சரி சரிண்ணே. அந்த இடத்துல இருக்க மணிய கீனி இனி மணியை எடுத்து போட்டுக்க, அது ஏழு மலை கடையில 70 ரூபாய்க்கு போகும். பழைய பாட்டு புடவைகள், பாட்டு வேசிகள், பாட்டு பாவளைகள் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லம்மா, உங்க வீடு தேடி வந்து காஞ்சிபுரம் மில் விலைக்கே எடுத்துக்கிறோம். வாங்கம்மா வாங்க. இந்த வண்டி போனா வராது, காசு பொழுது போனா கிடைக்காது. பழைய பாட்டு புடவைகள். வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கேன். யார் அது? என் சொந்தக்கார பொண்ணு. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து வழியில பார்த்தேன், அதான் கேட்டேன். அவ மதுரக்காரி, சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி. ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா உன் உடம்புல எதெது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்காது, பாத்துக்க. சும்மா கேட்டேன், நம்ம என்ன பண்ண போறாத. முதலாளி, உங்க ஃபேமிலி விளக்குற பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, இதுல விளக்கலாமே, இதுல உப்பு இருக்கு. என் ஃபேமிலி பல்லு விளக்குனா என்ன, விளக்கலைனா என்னடா விளக்குன? வேலைய பாரா என்று. முதலாளி, லிஸ்ட்ல 10 இருக்கு, பேக்கிங்ல 9 இருக்கு. முதலாளி நல்லா என்றா? 3 3 3 3 9. முதலாளி சே, பேக்கிங்ல தப்பு பண்றாங்கடா. பாருங்க முதலாளி எப்படி ஏமாத்துறாங்க. டேய், நான் குடும்பத்தோட பழனிக்கு போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரையும் கடையை பத்திரமா பாத்துக்கிறணும். கடையில பணமோ பொருளோ குறைஞ்சது தொலைச்சு விடுவோம். தொலைச்சு கல்லாவில இருந்து 5000 ரூபாய் எடுத்திருக்கேன், கணக்குல எழுதி வச்சுக்க. முதலாளி எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கங்க. முயற்சி பண்றேன். முதலாளி உனக்கு என்ன பஞ்சாமிரதம் வேண்டுறீங்களா? வாங்கிட்டு வர்றேன், சம்பளத்துல கட் பண்ணிக்கிறேன்.
தலைவலி போயிடுச்சு. தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க. டேய் தலைவலிக்கெல்லாம் மாத்திரை இல்லை போடா. அப்போ சளிக்கு மாத்திரை கொடுங்க. சளிக்கெல்லாம் ஒயின் ஷாப்பில் போய் ஒரு கட்டிங்க போடு. சரியா போ. எது தலைவலி மாத்திரல சளி மாத்திரல எதுக்கே மெடிக்கல் வச்சு நடத்துறீங்க? சும்மா பொழுது போக. உனக்கு மாத்திரை எல்லாம் தர முடியாது போடா. அண்ணே கல்யாணமாகி ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் எதுவும் நடக்கலை. அதுக்கு ஏதாவது மாத்திரை? டேய் பஸ் ஸ்டாண்டுக்கு போடா. கூவி கூவி விற்பாங்க. ஒன்று போதும், நின்று பேசும். ஏய் வாடா வேற கடைக்கு போகலாம். இன்னைக்கு இவனுங்க எதை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. ஊரில் இல்லாத மெடிக்கல் வச்சுருக்கானுங்க. இவனுங்களாம் வந்துட்டானுங்க. இப்போதான் தொழிலாளர் ஒற்றுமை ஓடுது. உலகத்திலே சைடிஸ்க்கு காண்டம் பாக்கெட்ட மூந்து பார்த்த உரையால் நீதானே தம்பி? இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. டாட்டட் காண்டம் 1 2 3. அண்ணே ஏன் அந்த கலியூரன மண்டே எப்ப பார்த்தாலும் சிடு சிடுனே உழுகுறான்? அவன் தொழிலாளர்கள் மத்தியில ஸ்ட்ரிக்டா இருக்காரா? இல்லனே அவனுக்கு மூளை சரியில்லை. அவனுக்கு மூளம் சரியில்லை. பஞ்சாமிரதுக்கா காசு கேக்குறான். இன்னைக்கு அவன் வீட்டுல பார்க்கலாம். காண்டம் நிறைய வைக்கிறதுனால கப் கொடுத்துருக்காங்களோ. விடிய போதுரா, வந்த வேலைய பாரு. எந்திரிங்கிறேல்ல, கம் ஆன். இனிமேல் இது யூரின் சரக்கு. என்ன பண்ற? சீக்கிரம் வா, நேரம் ஆகுதுல. நல்ல கட்டியா பிடிச்சுக்கணும். என்ன வா வா. சீக்கிரம் வா. உள்ள போய் கதுவை நல்லா சாப்பால் பட்டுக்க. போலாங்க. தண்ணி வேணும்? இல்ல. அப்போனா டீ குடு. பால் இல்ல. ஹலோ. சரி வரேன்.